కంటో సాయరనాస్ కిచెన్ இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இது வந்து 100 கிராம் இந்த உலக்கல ஒரு உலக்கு ஓட்ஸ் எடுத்துர்க்கேன் அரை உலக்கு வந்து கோதுமை குருணை எடுத்துர்க்கேன் செம்பா கோதுமை குருணை எடுத்துர்க்கேன் தேவையான அளவு எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு சின்னதால் பெருங்காய தூள் சிறிதளவு கறி லீவ்ஸ் கொத்தமல்லி இது வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு தேங்காய் துருவல் சிறிதளவு கீரை மிளகாய் ரெண்டு ஒரு பெல்லார் வெங்காயம் சிறிதளவு இஞ்சி பீன்ஸ் முருங்கை பீன்ஸ் கட் பண்ணது ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் கேரட் வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் குடமிளகாய் ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓட்ஸ் முதலையும் ஓட்ஸையும் கோதுமை குருணையும் நல்லா நம்ம எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் முதல்ல இப்போ கடாயை பற்ற வச்சுருக்கேன் இந்த ஓரளவுக்கு ஓட்ஸ் அதில் போட்டு வெறும் கடாயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நிறம் மாறிடுச்சு நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ கோதுமை குருணையை அதில் போட்டு அதை லேசாக வறுத்து எடுத்துடலாம் இதுவும் வறுத்து எடுத்தாச்சு நிறம் மாறிடுச்சு அமைத்திடலாம் இப்போ கடாயில் சிறிதளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த கடுகு உளுந்த பருப்பு சின்னதால் இதை போட்டுடலாம் உரியட்டும் கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் வச்சுருக்கோம் நம்ம கீரை மிளகாயை முதலவு இஞ்சி இது போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம் மணக்கி எடுத்துடலாம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ கூட வேகும் எல்லா காய்களையும் போட்டுடலாம் முதல்ல பீன்ஸை போட்டுடலாம் அப்புறமா கேரட் குடமிளகாய் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி எடுத்துடலாம் சிவக்க வணங்கலாம் நல்லா சிவக்க வணங்கட்டும் நம்ம இந்த உலகத்தில் 1.5 உலக்கு எடுத்திருக்கோம் 3 கப் தண்ணி ஊற்றுவோம் நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கலாம் இப்போ 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பசுபோன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அது நல்லா கொதிக்கட்டும் முடி போட்டு மூடிடலாம் 1 நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஓட்ஸ் அது கூட போட்டுடலாம் நல்லா காய்ச்சி போட்டுடலாம் சிறிது நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கொதி வந்துச்சு இப்போ நம்ம இந்த கோதுமை குருணையும் அது கூட போட்டுடலாம் வேகட்டும் ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க மூடி வச்சிடலாம்
சிறிது நேரம் ஒரு 3 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முளைக்கட்டின பச்சை பயிரை அதை கூட போட்டுடலாம். தேங்காய் துருவல் அதையும் அதை கூட போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் அதை கூட போட்டுடலாம். இப்போ சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ எடுத்து சேவ் பண்ண தயாராக இருக்கு. இப்போ எல்லாம் போட்டு கிளறியாச்சு. இப்போ சர்வ் பண்ண தயாராகிருக்கு. சுவையான சத்தான ஓட்ஸ் உப்புமா தயாராகிருச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.